Hi friends, welcome to Tunukumuda channel. So, in this video, what are we going to talk about? So, you are BSc, Physics, Chemistry, and Max. So, in the moon group, so, if you PG, you can do PG degree. So, you can talk about this video. BSc Physics, Chemistry, Max. In the moon degree, Mudchite, Adalena continue Panavurumbala, Pudusa on the day, now in the Purusa or a degree on the day, cross major na Panapora, but on the cross major na Panalum, Rumba valid ana or a cross major, Irkano, Abdinning in Anachina, Ungaluda Padina in the video. So, Yena the Abdinger on the Dinama video, full line a Selavina, Pakala, so on the degree Yena the so on the degree. இந்தியால எங்கெங்கல எந்தெந்த காலேஜஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிகிரி நமக்கு வந்துட்டு அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்துட்டு சொல்லி தராங்க அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னது அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மெட்டீரியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு டிகிரி இருக்கு இல்லையா, இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது படிச்சுட்டு நான் வேறு குரூப் எடுக்க போகிறேன், வேறு கிராஸ் மேஜர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான நான் சொல்ல வந்த அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எம்எஸ்சி மெட்டீரியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த எம்எஸ்சி மெட்டீரியாலஜி என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டு இதோடைய காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ எம்எஸ்சி மெட்டீரியாலஜி மெட்டீரியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாயில். ஸோ இந்த ரெண்டையும் பற்றியான படிக்கிற ஒரு ஸ்டடிக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளைமேட்டு, அந்த கிளைமேட் ஃபோர்காஸ்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாயில், சாயில் கிளைமேட். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு பேர் தான் மெட்டீரியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த டிகிரி படிக்கிறதுக்கு, இந்த எம்எஸ்சி மெட்டீரியாலஜி படிக்கிறதுக்கு ஆன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், இந்த மூணு டிகிரியில் ஏதாவது ஒரு டிகிரி வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஸோ அதில் பாஸ் மார்க் எடுத்திருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிகிரி படிக்கிறதுக்கான எலிஜிபிளாக இருக்கீங்க. ஸோ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்சி மெட்டீரியாலஜி டிகிரி தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் எந்தெந்த காலேஜஸ்லலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிமிட்டெட் காலேஜஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி மெட்டீரியாலஜியும் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம். எம்எஸ்சி மெட்டீரியாலஜி டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்தம் 11 காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவைலபிளாக இருக்குது, அதில் யூனிவர்சிட்டிஸும் அடங்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். அந்த 11 இன்ஸ்டிடியூஷன் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் ஹிந்தி விஸ்வவித்யாலயா போபால். ஸோ இங்கே வந்துட்டு எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் நமக்கு சொல்லித்தராங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம். ஸோ அங்கே எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி யூனிவர்சிட்டி கொல்ஹாப்பூர். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் மகாராஷ்டிரா. ஸோ அங்கே நமக்கு இந்த எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரங்கராஜா மெடிக்கல் காலேஜ் ஆந்திரப்பிரதேஷ். ஸோ அங்கே எம்எஸ்சி மெட்டீரியாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொச்சி கேரளா. ஸோ அங்கே வந்துட்டு எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலிங்கா யூனிவர்சிட்டி ராய்ப்பூர். ஸோ அங்கே எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் வந்துட்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் கிருஷி நகர் தந்திவாடா அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி பலனாப்பூர். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், சர்தார் கிருஷி நகர் தந்திவாடா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பலனாப்பூர், இங்கே வந்துட்டு நமக்கு
எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயின் யூனிவர்சிட்டி பெங்களூர், அங்கே வந்துட்டு எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கடைசியாக 11வது பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர தேவா யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி ஃபைசாபாத், ஸோ அங்கே நமக்கு வந்துட்டு எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு இந்த எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த 3 டிகிரியில் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வேறு கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எம்எஸ்சி மெட்டீரியாலஜி எடுத்து நீங்கள் படிக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஆல்சோ ப்ரைவேட் ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ மெட்டீரியாலஜி, அது சாயில் மெட்டீரியாலஜி, சாயில் சயின்ஸு, சாயில் கிளைமேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வெதர், ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ நல்ல சேலரி பேக்கேஜஸ் முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்எஸ்சி மெட்டீரியாலஜி படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா டிஎன்ஏயு வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற இடத்துல படிக்கணும்னு விரும்புகிறவங்க ஸோ 11 இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு எம்எஸ்சி மெட்டீரியாலஜி கோர்ஸ் வந்துட்டு படிங்க. செம்ம சூப்பரான ஒரு பிஜி கோர்ஸ் தான், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்கும்போது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் இருக்குது அதையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேறு என்ன தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு காலேஜஸோடைய லிஸ்ட்டோடு என்ன செய்கிறேன், இன்னொரு பிஜி டிகிரி உடைய லிஸ்ட்டோடு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரேன். ஸோ அது வரைக்கும்